ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக எல்லோரும் வாழறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அது இந்த கலிகாலத்தில் வந்து தற்சமயம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, பயத்தினால் அதிகம் வாழறோம். ஏன்னா இன்றைக்கி நமக்கு கொரோனா வந்துடுமா, நாளைக்கு நமக்கு என்ன ஆகும், நம்ம பசங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பயம்தான் இன்றைக்கி நம்ம அதிகமாக நம்ம பயத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து கொரோனாவை பற்றி நம்ம நிறையா பயப்படுற காலம் வந்து போக, நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவங்க, சொந்த பந்தங்கள், சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரமுகர்கள், எத்தனை பேரை நம்ம வந்து இழந்திருக்கோம் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். அப்போது ஒரு உலகத்தை மொத்தமாக தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வியாதி வந்து போகுது அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அநேகம் பேருக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இதை ஏன் ஜோதிடர்கள் முதல்லையே சொல்லலை, இதை வந்து முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம. அப்போ நம்ம செய்யக்கூடிய பாவங்களும் நம்ம செய்யக்கூடிய கர்ம காரியங்களும் எத்தனையோ இருக்குது. அப்போ அதற்கான தண்டனை அப்படிங்கிறது நம்ம வந்து அனுபவித்து தீர வேண்டும். இயற்கையால் கொடுக்கக்கூடிய இயற்கையால் கொடுக்கப்பட்ட தண்டனையை வந்து மனிதர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இது பாருங்கள், எந்த மிருகத்தையும் இது அந்த அளவுக்கு பாதிக்கலை, பறவை இனத்தை வந்து பாதிக்கலை, மனித இனத்தை மட்டுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக இந்த நோய் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு 100 வருடங்களுக்கு ஒரு முறை பெரியதாக ஒரு அழிவு அப்படிங்கிறது மனிதனுக்கு ஏற்பட்டு ஒரு பய உணர்வோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சரி, இதற்கெல்லாம் என்ன காரணங்கள் நம்ம சொல்கிறோம், கர்ம வினை அப்படின்னு சொல்கிறோம், ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டால் தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ இறந்தவங்களுக்கு, இப்போ நம்ம இந்த கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு இறந்துருக்காங்க. ஸோ இவங்க இறந்தவங்க எல்லாருக்குமே ஜாதகத்தில் வந்து ஆயுள் பாவம் கம்மியாக இருந்திருக்குமா, ஸோ இவங்களுக்கு ஆயுள் இருந்தும் இவங்க இறந்துட்டாங்களா, இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்குது. இது என்ன மாதிரியான தோஷங்கள் இருக்கும் அவங்க ஜாதகத்தில் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு விதமான தோஷங்கள் வந்து ஜாதக ரீதியாகவே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்களையோ அல்லது மனிதன் வந்து ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொன்னாலோ, நிச்சயமாக அதற்கு கர்ம பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. ஸோ அந்த கர்ம பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சொல்லியிருக்கு வேதங்களில் வந்து, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதில் வந்து சாபங்கள் வந்து உண்டு, அதே மாதிரி நம்ம செய்த பாவங்கள் உண்டு. இதில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக அதற்கு ஒரு டெர்மினாலஜி கொடுக்குறாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகள் நம்ம சரியாக செய்யலை. ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும்னா, ஒரு அப்பா இறந்துட்டார், அந்த அப்பாவினுடைய சடலத்தை வீட்டில் போட்டுட்டு அவருடைய பசங்க வந்து சொத்துக்கு வந்து சண்டை போட்டுப்பாங்க, நான் எதுக்காக பண்ணணும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா, யார் வந்து கர்ம காரியம் பண்ணணுமோ, வீட்டுக்கு தலைமகன் அந்த குடும்பத்தில் அந்த அப்பாவுடைய மூத்த மகன் வராமையே இருந்துருவாங்க, இல்லை யார் வந்து கர்மம் செய்யணுமோ, யார் வந்து அந்த ஈம சடங்கு செய்யணுமோ அவங்க வராமல் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பிரேத சாபங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பிரேதம் சாபம் கொடுக்குதுன்னா, பிரேதம் சாபம் கொடுக்காது, ஆனால் ஒரு இறந்தவரினுடைய உடலை போட்டுட்டு நம்ம வந்து பண்ணக்கூடிய அந்த சடங்குகளை சரியாமல் செய்யாமல் வீட்டில் சண்டை சச்சரவு இருந்தாலே அதைத்தான் பிரேத சாபம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. இதில் அன்னதோஷம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஸோ அன்னம் அப்படின்னா என்ன, நம்ம சாப்பாடு போடுறது, நம்ம சாப்பிட்றது, அன்னம் அப்படின்னாலே நம்ம சாப்பிட்றது தான். ஸோ இந்த அன்ன தோஷம் அப்படிங்கிறது வந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடை வந்து எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ எத்தனையோ பேர் வந்து சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நிறைய இடங்களில் இந்த அன்னதானம்னு ஒன்று போட்டால் கூட அந்த அன்னம் கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ கோவிலில் வந்து சாப்பாடு போடுறாங்க, நிறையா வந்து பணக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானத்தை வந்து பிரதானம் அவங்க பிறந்த நாளைக்கோ இல்லை அவங்க வீட்டில் இறந்தவங்க யாராவது இறந்த நாள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. ஆனால் நாட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துக்கே வந்து பார்த்துக்கும்போது பஞ்சம் ஏற்படுது. அந்த பஞ்சம் வரும்பொழுது எல்லாருக்குமே உணவு வந்து தட்டுப்பாடு வந்துடுது. ஸோ நமக்கு ஒரு புயல் வரும்பொழுது மனிதர்கள் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க, ஒரு சைக்ளோன் ஒரு பெரிய சுனாமி வரும்பொழுது சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த அன்னதோஷம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மனிதன் வந்து உணவுக்காக கஷ்டப்படுறது தான். அந்த சில சமயத்தில் அந்த வீடு வந்து கஷ்டப்படும், சில சமயத்தில் அந்த நாடே கஷ்டப்படும். இப்போ ஒரு ஊரெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ இந்த சுனாமி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், கடலூர் அந்த இதுலலாம் வந்து எத்தனை பேர் வந்து செத்து போய், வீடு இல்லாமல் அவங்களுக்கு உணவு இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நம்ம நம்மளுடைய வாழ்நாளில் எப்போவாவது ஒரு தடவையாவது இந்த இறந்தவர்களுக்கான பித்ருகாரியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இறந்தவர்களுக்கான அந்த கடமைகளை அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக செய்யணும். இறந்த ஆத்மாக்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது நம்ம செய்யாமல் இருக்கும்பொழுது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உணவுக்காக கஷ்டப்படுவாங்க. அதைத்தான் நம்ம அன்னதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது ஜீவராசிகள், பசுமாடுக்கு கொடுக்கறது, புறாவுக்கு கொடுக்கறது, காக்காவுக்கு வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வாயில்லாத ஜீவராசிகளுக்கு, எறும்புக்கு வந்து உணவு கொடுக்கறது. இப்போ நம்ம வந்து கோலம் போடுறோம், காலையில் வந்து அரிசி மாவில் கோலம் போடும்போது எத்தனை எறும்பு அந்த வந்து அந்த அரிசி மாவை சாப்பிடுது. அப்போ அது ஒரு விதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அன்னதானம் தான் அதுவும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணலை வாழ்க்கையில், நான் என்னோட சந்தோஷத்தை மட்டும்தான் பார்த்துக்கிறேன், எந்த விதமான தான தர்மமும் நான் பண்ணதில்லை, என்னை அடுத்தவங்களுக்கு கொடுத்தாலே என்னுடைய ஐஸ்வர்யம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நான் எந்தவித தான தர்மமும் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த அன்னதோஷம் அப்படிங்கிற பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய தர்மம் யாருக்கு பண்ணணும்னா, நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு. அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதும் சாதம் போடணும், அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த ஏதாவது அவங்க இறந்த திதிக்கோ இல்லை இதுக்கோ யாருக்காவது ரெண்டு பேருக்கு உணவு கொடுக்கணும். எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் இதெல்லாம் என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சந்ததிகள் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய சந்ததிகளுக்கு இந்த தோஷமானது தாங்கி அன்னத்துக்காக அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒன்று அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், உணவே சாப்பிட முடியாத அளவுக்கு வியாதிகள், இப்போ வயிற்றுலலாம் கேன்சர் வருது இல்லைங்களா, அப்போ அந்த வயிற்றில் வரும்போது அந்த கேன்சர் வரும்போது பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாது. எத்தனை பேர் இந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் உணவு அப்படிங்கிறது, யாராவது ஒருத்தருக்காவது மாதத்தில் ஒரு முறையாவது அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அதில் வீட்டில் கெட்டு போனதை எடுத்து போடுறது, இல்லை நீங்கள் வந்து வீட்டில் பழசானதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப பாவம், இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, இதெல்லாம் வந்து அன்னதோஷம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ உணவு வகையான விஷயங்களில் என்னென்ன வகையான பாபகர்மங்களை நம்ம செய்கிறோமோ அது அனைத்தும் தோஷமாக மாறும். இந்த தோஷம் பாபமாக மாறி அந்த பாபம் சாபமாக மாறுகிறது. அதனால தான் எந்தவித தோஷமும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் தான தர்மங்களை நிறைய செய்து நமக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் மற்றவங்களும் நம்மளை வாழ்த்தணும். ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது நம்ம வந்து தர்ம காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாதத்தில் ஒரு தடவையாவது பசுமாடுக்கு கொடுங்க, புறாவுக்கு தீனி வைங்க, காக்காவுக்கு சாப்பாடு போடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. யாரோடையாவது வயிற்றை நம்ம ரொப்பும் பொழுது நமக்கு வியாதிகள் இல்லாமல் நல்லதொரு சந்தோஷமான சூழ்நிலையை, நம்மளுடைய வீடுல மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாடும் நல்ல செழிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்மீக உலா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.